ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம யூயூ ஹக்குசோ சீரிஸோட 4வது பாகத்தை பார்க்க போறோம். ஃபைனலா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு எபிசோடு மட்டும்தான் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டோட எண்டிங்ல ஏற்கனவே மண்டக்கட்டோட தங்கச்சியை கடத்தினது மட்டும் இல்லாம குட்டிசா தான் தரமா சகுனி வேலை பார்த்து நம்ம ஹீரோயினியுமே வில்லனோட தீவுக்கு கடத்திட்டு போயிருந்தான். இந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சிகப்பேன் அப்புறம் மண்டக்கட்டு கூடவே நம்ம குட்டிதாதான்னு நாலு பேருமே அவங்களை காப்பாத்துறதுக்காக கிளம்பினப்ப வில்லனோட ஆள் ஒருத்தன் வில்லனே இவங்களை அவனோட தீவுக்கு இன்வைட் பண்ணதா சொல்லி இவங்க நாலு பேரையும் ரொம்ப மரியாதையோட கூட்டிட்டு போக அந்த இடத்துல 3வது எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவனை படுக்கவே போட்டு
போட்டுருது. இதுல நம்மால் கொஞ்சம் ஜெர்க்காகி அந்த பய என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தா, இவன் எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு அந்த பயபல ஏகப்பட்ட பால்ஸ் உருவாக்கி வச்சிருக்கா. டக்குன்னு கைக்கு ஒரு ரோசா வர வச்சு அதை கருப்பனை நோக்கி வீசினதும் அந்த பூவோட இதழ்கள் தனித்தனியா பிரிஞ்சு அங்கிருந்த மொத்த பால்ஸையும் வெடிக்க வைக்குது. சகப்ப இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலாம்னு முன்னாடி வரப்ப கருப்பனை அலர்ட் ஆகி இவனை நோக்கி நிறைய பாம்ஸ் அனுப்பும் போது அதுல இருந்து நம்மால் தரமா மிஸ் ஆகி கரெக்டா குறிபாத்து அவனை நோக்கி ஒரு ரோசை வீசுறான். அப்ப அந்த ரோசை அவனோட உள்ளங்கையில சொருகி காயப்படுத்தினதும் மனுஷ உருவத்துல உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பாம்ஸ் அனுப்பி இஷ்டத்துக்கு டேமேஜ் பண்றான். அப்படி இவன் பண்ண அட்டாக்கால அந்த மொத்த இடமும் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்க, அவ்வளவுதான் சிகப்பன் செத்துட்டான் போலன்னு நினைக்கிற சமயம், நீ சொன்னது சரிதான், இந்த மனித உடல் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, அதனாலதான் உனக்கு ஈடு கொடுத்து என்னால சண்டை போட முடியலன்னு நம்ம சிகப்பனோட வாய்ஸ் மட்டும் கேட்க, எங்கடா இருக்கான்னு கருப்பன் கொஞ்சம் அதிர்ச்சியோட பின்னாடி திரும்பி பார்த்தா, இதுக்கு முன்னாடி செவச்சவன் இருந்தவன் இப்ப முழு வெள்ளையா மாறி அதுவும் ஒரு நரி உருவத்துல நின்றுட்டு இருக்கான். சிகப்பன் இந்த மாதிரி அவனோட உண்மையான உருவத்துக்கு மாறினதை பார்த்ததுமே கருப்பன் வெறிகுண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஒரு ஷாட்ல கூட சிக்காம சரட்டு சரட்டுன்னு மிஸ் ஆகி அவனையே அசர வச்சுட்டு நான் திரும்ப இந்த ஃபார்முக்கு மாற என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லைன்னு சொல்லி சாட்டைக்கு பதிலாக அவன் பின்னாடி ஒரு பெரிய செடியவே வர வச்சு காட்டுறப்ப அந்த செடியுமே பாக்குறதுக்கு உயிருள்ள ஒரு அரக்க செடி மாதிரி தெரியுது. இப்ப இவங்க சண்டையை அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் மண்டக்கட்டுக்கு அந்த சாமுராய்க்கு நடக்கிற கொடூரமான சண்டையை காட்ட, அவனை விட சின்ன ஆயுதத்தை வச்சிருந்தாலுமே மண்டக்கட்டு தரமா சண்டை போட்டு அவன் கையில இருக்கக்கூடிய ஆர்மரையே டேமேஜ் பண்ணிருக்கான். இங்க கருப்பன் வழக்கம் போல ஏகப்பட்ட பாம்ஸ் அனுப்பி நம்ம சிகப்பன் அட்டாக் பண்ண பாக்குறப்ப சுத்தி எக்கச்சக்கமா உருவாகிற அரக்க செடிகள் ஒரு பாம் கூட நம்மளால நெருங்க முடியாத அளவுக்கு அது எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி இவனை சேஃப்கார்ட் பண்ண ஒரு சின்ன கீரல் கூட விழாம அவன் நிக்கிறத பார்த்து கருப்பன் ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போறான். நம்ம சிகப்பனால இந்த ஒரிஜினல் ஃபார்ம்ல எல்லா விதமான தாவரங்களையுமே கட்டுப்படுத்த முடியும், ஆனா பர்டிகுலரா ஓஜிங்கிற இந்த தாவரத்தை அவன் யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரௌண்டிங்ல எந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் தெரிஞ்சாலுமே அந்த ஆப்ஜெக்ட பர்டிகுலரா டார்கெட் பண்ணி கரெக்டா அட்டாக் பண்றதுல இதுங்க பயங்கரமான கில்லாடிங்க. இப்ப இந்த விஷயத்தை நம்ம சிகப்பனே அவங்க கிட்ட சொல்லி உசுறு மேல ஆசை இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இருக்கிற இடத்தை விட்டு அசந்தராதன்னு மட்டும் ஒரு அட்வைஸ் போட, அதை கேர் பண்ணிக்காம கருப்பன் சும்மா ஒரு ஸ்டெப் தாங்க முன்னாடி வருவான், ஆனா அதுக்கு அந்த செடிய நாலா பக்கமும் பூமியை பொழந்துகிட்டு வந்து அந்த பயபலைய கவ்வா பார்க்கும் பாருங்க, ஆள் அப்படியே ஜம்ப் எடுத்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிறான். இதுக்கு அடுத்து அப்படியே அந்த சாமுராய் கூட நடக்கிற சண்டை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, மண்டக்கட்டோட வேகத்தை பத்தி தான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே, சோ அதே வேகத்தோட கத்தியோட கைப்பிடியை வச்சு வயித்துல ஒரு குத்து மூஞ்சில ஒரு வெட்டு பைனலா ஒரு நாலு ஸ்டெப் பின்னாடி போய் அசுர வேகத்துல வந்து அவன் நெஞ்சில ஒரு ஏத்து ஏத்துவான் பாருங்க. அதை அந்த சாமுராய் தடுக்கும் போது அவன் கையில இருந்த கோடாலியோட பிடி ரெண்டு துண்டா உடஞ்சு போகுது. இப்படி வரமுறை இல்லாம அடி வாங்குறதுனால சாமுராய மொக்க பீசுன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க, ஏன்னா அவன் போட்டிருக்கிற ஆர்மரோட இடம் மட்டுமே கிட்டத்தட்ட பல டன்னுக்கு இருக்கும் போல, அதோட பாரத்தால தான் மண்டக்கட்டோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு சொல்லி அதை ஒவ்வொன்றா கலட்டி கீழே போட்டு கையில பவரோட சண்டைக்கு ரெடி ஆகிறான். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் இருக்கிற பக்கம் போகும்போது இங்க வயிற்று வந்த மாதிரி அந்த ஜெயிலுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்க, அதை பார்த்துட்டு செக் பண்றதுக்காக ஒரு செக்யூரிட்டி உள்ள வந்ததும் அவன் அடி வயிற்றுல ஒரு ஏத்தி ஏத்தி தரமா ஒரு லாக்க போட்டு அப்படியே அவனை மட்டையாக்குறா. அப்படி அவன் மட்டையானதும் அவங்கிட்ட இருந்த சாவியை யூஸ் பண்ணி தங்கச்சிக்காரியை ரிலீஸ் பண்றப்ப, நான் வரலப்பா நீ மட்டும் தப்பிச்சு போயிருன்னு சொல்றா, ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, இல்ல ஏற்கனவே என்னை காப்பாத்த வந்த மனுஷன் என் கண் முன்னாடியே ரொம்ப கொடூரமா செத்து போனாரு, சோ அதே மாதிரி இன்னொருத்தர் சாகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்ல, என்னால இப்படி உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புறா. இப்ப அந்த பக்கம் கருப்ப அந்த செடிகளை சமாளிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு செடி அவனை அப்படியே கொத்தா லாக் பண்ணி தூக்கிற, சிக்கு நாடா சேகர்னு நம்ம சேகப்பன் கொஞ்சம் சந்தோஷப்படும் போது திடீர்னு அவன் உடம்போட கனெக்டா இருக்கிற அந்த அரக்க செடிகளோட வேர்கள் எல்லாம் லைட்டா கருக ஆரம்பிக்குது. இதால சுத்தி இருக்கிற மத்த செடிகளும் ஏதோ விஷம் ஏறின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சோர்வாகி சாக ஆரம்பிக்க, இதுவும் அந்த கருப்பனோட வேலைதான் போல டக்குன்னு ரிலீஸ் ஆகி நம்மால் பத்தடி பறந்து போற அளவுக்கு பாம போட்டு தெரிக்க விடுறான். இப்படி அந்த அரக்க செடிகள் செத்து போனதால செடிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரை மொத்தமா இழந்து நம்ம சிகப்பன் பழையபடி மனுஷ உருவத்துக்கு மாறவும் எப்பவும் போல பாம போட்டு கருப்பன் இவனை பயங்கரமா கண்டம் பண்ணிட்டு இருக்கேன். சேம் டைம் அந்த பக்கம் நம்ம மண்டகட்டுமே அந்த சாமுராய சமாளிக்க முடியாம கொஞ்சம் தடுமாற மாதிரி தெரியுது. மண்டகட்டு என்னதான் கத்திய வச்சு அவனோட அரக்க சக்தியை தடுத்தாலுமே அவனோட வேகத்துக்கு இவனால இப்ப ஈடு கொடுக்க முடியல. இவன் இந்த மாதிரி சண்டையில கொஞ்சம் பின்வாங்கறத பார்த்து அந்த பக்கம் சாமுராய மேல பெட் கட்டி இருக்கிற பணக்காரன் சீக்கிரம் அவனை கொள்ளு கொள்ளுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. சிசிடிவி மூலமா இந்த மொத்த இடத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற வில்லன் ஜெயில இருந்து நம்ம தங்கச்சிக்காரியும் ஹீரோயினும் தப்பிச்ச விஷயத்தை நோட் பண்றான், பட் அதை அவன் சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இங்க ஹீரோயின் தங்கச்சிக்காரியோட செக்யூரிட்டிங்க கண்ணில் படாம பதுங்கி பதுங்கி ஒரு இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்ல யாரோ வர மாதிரி நிழல் மட்டும் தெரியுது. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல ஒளிஞ்சிக்கிட்டு வரப்போற அந்த நபரை அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த நிழல் பக்கத்துல வந்த அடுத்த கணம் நம்ம ஹீரோயின் அப்படியே குனிஞ்சு மெயின் பாயிண்ட்ல ஒரு ஏத்து ஏத்துவா பாருங்க. யாராவதுன்னு பார்த்தா பாவம் நம்ம குட்டி தாதா தாங்க வந்திருக்கான். பாவம் காப்பாத்த வந்த கொடுமைக்கு இவகிட்ட இப்படியே அடி வாங்கணும், பய மூச்சு கூட போட முடியாம இப்ப பயங்கரமா தடுமாறிட்டு இருக்க, ஐயோ தெரியாம இவனை அடிச்சு போட்டோமேனு ஹீரோயின் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்மளால அந்த வழியை பொறுத்துக்கிட்டு நானும் எவ்வளவோ ஏரியாக்குள்ள பூந்து எவ்வளவோ பேருக்கிட்ட விதவிதமா அடி வாங்கியிருக்கேன், அவ்வளவையும் நம்ம ஹீரோ கூட என்ன போட்டு போன பரட்டு பரட்டி இருக்கான், ஆனா இந்த மாதிரி ஒரு அடியை நான் எங்கேயுமே வாங்கினது இல்லைன்னு புலம்பும் போது ஹீரோயினுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த தங்கச்சிக்காரியை பார்த்ததும் பார்த்த கணமே இவனுக்குள்ள காதல் பத்திச்சு போல பால் விளம்பரத்துல வர மாடு மாதிரி ஆடு வாய புலந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இது போதாதுன்னு தன்னைத்தானே ஒரு ஹீரோவா பில்டப் பண்ணிக்கிட்டு உங்களை காப்பாத்த வந்த மாவீரன் நான் தானே அவன் முன்னாடி ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க, அப்படியே அங்க கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டும் போது நம்ம மாஸ்டர் அம்மாவை அந்த கூலிங் கிளாஸ் போட்டு தரலாம் பாத்தீங்களா, அந்த விஷயத்த சொல்றதுக்காக நம்ம எமயவனை கான்டாக்ட் பண்ணி இவனுக்கு ஒரு அபூர்வ சக்தி அவங்க கொடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அதை பத்தி பேசுற மாதிரி
டாபிக் ஆரம்பிச்சு அவங்க இறந்து போன விஷயத்த சொல்லலாம்னு ட்ரை பண்றாரு. பட் அப்ப நம்ம ஹீரோ அவங்க நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுவோம். மாஸ்டர் அம்மாவை பத்தி சொன்னா எங்க இவன் டைவர்ட் ஆவானு யோசிக்கிற எமன் ஜஸ்ட் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துல நீ தோத்தரவே கூடாதுன்னு மட்டும் அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்ததா சொல்லிட்டு அப்படியே மேட்டரை சொல்லாம பின்வாங்கிறாரு. இதுக்கடுத்து சண்டை நடக்கிற ஏரியாக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா சாமுராயோட சண்டை போட்ட நம்ம மண்டக்கட்டு நல்லா அடி வாங்கி கிட்டத்தட்ட சாகர நிலைமையில கிடக்க இவன் கதை முடிஞ்சதுங்கிற மாதிரி சாமுராய் அங்கிருந்து கிளம்பும் போது மண்டக்கட்டு மறுபடியும் வந்துருச்சு இன்னும் என் சக்தியை நீ முழுசா பாக்கலன்னு சொல்லி அவனோட வலது கையில சுத்தி இருந்த துணியை அப்படியே மெதுவா உகுறான். அப்ப அவனோட கையில இருந்து ஒரு கருப்பு டிராகன் பட்டு பயங்கரமா வெளியே வர அதை பார்த்துட்டு அந்த சாமுராய் முழு சக்தியோட முன்னாடி வரும்போது அந்த பக்கத்துல இருந்து டிராகன் அனுப்பி நம்மளால அசுர வேகத்துல அட்டாக் பண்றான். ஆனா அதையும் அந்த பயபலத்தை எடுத்து அசால்ட்டா பேலன்ஸ் பண்ணி நிக்கிறப்ப இவனோட அந்த டிராகன் சக்தி இவன் கைய கொஞ்சம் கொஞ்சமா சதைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மண்டக்கட்டுமே இந்த விஷயத்த நோட் பண்ணி இன்னொரு கையை அதுக்கு சப்போர்ட்டா கொடுத்து இன்னும் அசுர வேகத்துல அந்த சக்தி அவனை நோக்கி அனுப்புறப்ப இந்த முறை அதை தாங்க முடியாம சாமுராய் டிராகனோட வாயில நல்லா மாட்டிக்கிறான். அப்படி அவன் மாட்டின அடுத்த கணமே டிராகன் அவனை தூக்கிட்டு போய் அந்த இடம் முழுக்க மோதி அவனை பயங்கரமா சதைச்சு எடுக்க சக்தி வாய்ந்த சாமுராய் சத்தமே இல்லாம சம்பவமாகறான். ஃபைனலி இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில நம்ம மண்டக்கட்டு ஜெயிச்சிட சாமுராய் மேல பந்தயம் கட்டின நம்ம பணக்காரன் தலையில துண்ட போட்டு உட்காந்துருக்கான். சரி அடுத்ததா இன்னொரு பக்கம் நடக்கிற அந்த சண்டையோட ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா கருப்பம் வீசக்கூடிய அந்த பால்ல இருந்து அப்படி இப்படின்னு மிஸ் ஆகி அவனை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம சிகப்பன் அப்படியே அவன் கைய கேட்ச் பண்ணி பாம்பு போட முடியாத மாதிரி டைட்டா பிடிச்சிக்க அசால்ட்டா இவனை தூக்கி வீசிட்டு கேப் விடாம பாம்பு போட்டு சிகப்பனை பறக்க விடுறான். கருப்பனோட அந்த பாய்சன் இவனோட மேக்ஸிமம் லெவல் பவர் எல்லாம் எடுத்துட்டதுனால சிகப்பன் எதுவும் பண்ண முடியாம ரொம்ப தடுமாறிட்டு இருக்கான். தான் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு இவன் மேல ஒவ்வொரு பாமா போட்டு கருப்பன் அப்படியே லைட்டா விளையாடிட்டு இருக்கான். அப்ப நம்ம சிகப்பன் அவ்வளவு அடி வாங்கியும் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு இவனை பார்த்து நக்கலா சிரிக்க இவனுக்கு என்ன மூளை குழம்பிருச்சான்னு கருப்பன் பார்க்கும்போது சாவு செடின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதோட விதைய பத்தி உனக்கு தெரியுமான்னு நம்மால் கேக்குறான். இவன் சொல்ற அந்த சாவு செடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன வந்த அரக்க செடியை விட ரொம்ப கொடூரமானது. இப்ப கருப்பன் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு செம்ம கடுப்போட சொல்லும் போது அந்த சாவு செடி கிட்டத்தட்ட ஒரு பேரசைட் மாதிரி ஒன்ஸ் அதோட விதை வந்து ஒரு உயிருள்ள ஜீவராசியோட உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அடுத்த கணமே அந்த ஜீவராசியோட நாடி நரம்பு சதன்னு எல்லா பக்கமும் வேர்விட்டு ரொம்ப கொடூரமா கொள்ளும்னு நம்மால் சொல்ல. சரி எதுக்காக இந்த விஷயத்த இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு விதையத்தான் நம்ம சிகப்பன் இவனோட உடம்புக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விதைச்சிருக்கான். அதுவும் எப்படின்னா சண்டைக்கு நடுவுல ஒரு ரோசை வீசி இவன் கையில டேமேஜ் பண்ணியிருந்தான் பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த சாவு செடியோட விதையை விதைக்கிறதுக்காக தான் பாஞ்சி வந்து அவனோட கையை பிடிச்சி வாண்டடா அடி வாங்கியிருக்கான். இப்ப அந்த விதையோட வேர்கள் கருப்பனோட நாடி நரம்பெல்லாம் பரவி படுவேகமா வளர ஆரம்பிக்க இந்நேரம் அது உன் இதயத்துக்கே நெருங்கி இருக்கும்னு சிகப்பன் இங்க சொல்லிட்டு இருக்கும் போது கருப்பனோட உடம்பு முழுக்க அது பரவி இதயத்தை அப்படியே கவ்வி பிடிக்கும் பாருங்க. அந்த ஒரு செகண்ட் அவன் முகத்துல சாவு பயம் தெரியுது. இப்படியே அந்த வேர்கள் அவன் உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சதும் உள்ளுறுப்புகள்லாம் சிதஞ்சு போய் ரொம்ப கொடூரமா ரத்தம் தெரிக்க செத்து போறான். அதுவும் அந்த சாவு செடி அவனோட உடம்ப ஒரு மீடியமா யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட செடிகளா முளைச்சு வெளியே வரும் பாருங்க. இந்த சீன்லாம் பாக்குறதுக்கே ரண கொடூரமா இருக்கும். கருப்பன் என்னதான் இவனோட சக்தியை குறைச்சிருந்தாலுமே ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி சிகப்பன் அவனை மொத்தமா போட்டு தெளிற இந்த சண்டையை வச்சு சூதாடிக்கிட்டு இருந்த பணக்காரங்களாம் இதை பார்த்துட்டு உண்மையாவே செத்து போனவங்களை விட நம்மளுங்க சக்திசாலிங்களா இல்ல லக்கில் ஜெயிச்சாங்களான்னு அவங்களுக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுவரை நடந்த ரெண்டு சண்டையை பேஸ் பண்ணி நடந்த சூதாட்டத்துல இவங்கள பல பேர் பல பில்லியன் கணக்கான பணத்தை தோத்துருப்பாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம எதிர்பார்த்த அளவுக்கு சண்டை சுவாரஸ்யமா இல்ல சப்புன்னு முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்குள்ள கொஞ்சம் குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. நடந்த சூதுல இங்க இருக்கிறவங்க இல்லையா அதிக பணத்தை தோத்தா நம்ம பணக்கார மட்டும் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துருப்பேன். இதை பார்த்துட்டு மத்த பணக்காரங்களாம் இவனை கொஞ்சம் கிண்டல் பண்றப்ப இதெல்லாம் ஒரு தோல்வியா கேம் இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு போக போக என் ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். அப்ப நம்ம வில்லனுமே அவர் சொன்னது உண்மைதான் நம்ம கேமோட மெயின் ஈவெண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி முன்னாடி இருக்கிற அந்த மைதானத்தை கொஞ்சம் வில்லத்தனத்தோட பார்க்க அடுத்து எந்த மாதிரி வில்லங்கத்தை கொண்டு வர போறான்னு பார்த்தா அந்த பக்கம் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கிற நம்ம குட்டிதாதா ஹீரோயின் அப்புறம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. இங்க இவங்க மூணு பேரும் ரெண்டு டோர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்கு வந்து அதை ஓபன் பண்ண பாக்குறப்ப அதுல ஒன்னு மட்டும் ஓபன் ஆகுது. பட் அது முழுசா ஓபன் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம குட்டிதாதா எஸ்கேப் ஆயிரலாம்னு ரொம்ப சந்தோஷப்படுறப்ப இதுக்கு முந்தின எபிசோட்ல அந்த கூலிங் கிளாஸ் ஒரே குத்துல ஒரு அரக்க மிருகத்தை அடிச்சு கொண்டான் பாத்தீங்களா அதே மாதிரியான இன்னொரு மிருகம் டோருக்கு அந்த பக்கம் இருந்து பாஞ்சி வரும் பாருங்க அவ்வளவுதான் விட்டா போதும்னு மூணு பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி இவங்க ஓடிக்கிட்டு இருந்த சமயம் தங்கச்சிக்காரி ஒரு இடத்துல தடுக்கி விழுந்ததும் அவளை காப்பாத்த போறப்ப நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணி அது வெறிகுண்டு வந்துகிட்டு இருக்கா. குட்டிதாதா நம்ம ஹீரோயினை இடுப்புலயே மிதிச்சு மிருகத்துக்கிட்டு இருந்து ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்துறான். அப்ப அந்த மிருகம் அதே இடத்துல இவங்க மூணு பேரையும் சுத்து போட்டுற ஹீரோயின் ஒரு பைப் எடுத்து தரையில தட்டினதும் அதுல லைட்டா அது கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. அதை பார்த்த நம்ம குட்டிதாதா அப்படிதான் அதே மாதிரி பண்ணுன்னு நம்ம ஹீரோயினை என்கரேஜ் பண்றப்ப அவ அப்படியே நைஸா இவன் பக்கம் வந்து பைப்பை இவன் கையில தூக்கி போட்டு தங்கச்சிகாரியை கூட்டிட்டு எஸ்கேப் ஆவா பாருங்க அடி பாவி என்னடி இவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டேன்னு இவன் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிட்டு தடுமாறிட்டு இருக்கான். இதால இப்ப அந்த மிருகம் அவனை போட்டு படாதப்படுபடுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கிருந்த ஒரு டோரோட கண்ட்ரோல டேமேஜ் பண்ணதும் டோர் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அது முழுசா க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது இங்க வந்துருன்னு இவங்க ரெண்டு பேரும் குரல் கொடுக்க சிறுவண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுங்கிற மாதிரி நம்மால் பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த மிருகமும் வாய பிளந்துகிட்டு பின்னாடியே விரட்டி வர ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா கூட இவனை கொத்த கவி தூக்கிட்டு போயிருக்கோம். பட் நல்ல வேலையா டோர் க்ளோஸ் ஆக போற அந்த கேப்ல நம்ம குட்டிதாதா பூந்து இந்த பக்கம் வந்துடா. அந்த பக்கம் இருந்து மிருகம் டோரையே டேமேஜ் பண்றதை பார்த்து மறுபடியும் பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்ததான் அந்த பக்கம் நம்ம மண்டக்கட்டை காட்டும் போது சிகப்பனை ஒரு இடத்துல மீட் பண்றவன்
என்னப்பா போட்டு பயங்கரமா பொறந்து எடுத்துட்டாங்க போலன்னு அவனை நக்கல் பண்ண, இவன் தன்னோட வலதுகையை யூஸ் பண்ணி உயிர் போற அளவுக்கு சண்டை போட்டான் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை கரெக்டா கெஸ் பண்ணி பதிலுக்கு அவனும் ஒரு கவுண்டரை போடுறான். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு டீமா முன்னோக்கி வந்துகிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம குட்டி தாதா பொண்ணுங்க ரெண்டு பேரோட ஒரு இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு எதிரில் சகுனித்தனம் பிடிச்ச அந்த குட்டி சாத்தான் பயபல வந்து நிக்குது. இவனை பார்த்ததுமே இவன் சக்தியை பத்தி தெரிஞ்ச நம்ம தங்கச்சிக்காரி பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு குட்டி தாதாவை வான் பண்ண, ஹீரோயின் ஒரு பக்கம் தன்னை கடத்தினது இவன் தாங்கிற விஷயத்தையும் சொல்றா. அப்ப அந்த பயபல இவனை பார்த்து கொஞ்சம் நக்கலா சிரிக்கவும் குட்டி தாதா செம வெறியாகி கையில இருந்த பைப்போட பட்டு வேகமா முன்னாடி போய் அப்படியே அவன் ஷோல்டர்ல ஒரு அடி அடிக்க அவனோட தோள்பட்ட ரெண்டா பொழந்து அந்த பைப் அப்படியே அவனோட சதைக்குள்ள சிக்கிக்குது. இப்ப குட்டி தாதா அந்த பைப்பை திரும்ப எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கும்போது அவன் அசால்ட்டா அந்த பைப்புக்குள்ளேயே புந்து அதை தன்னோட வலது கையில பிடிச்சி இன்னொரு கையை மிகப்பெரிய கத்தியா மாத்தி இவனை போட்டு தள்ளுறதுக்காக ரெடி ஆகிறான். அப்ப இவங்க சண்டையை அப்படியே விட்டுட்டு ரொம்ப நேரமா நம்ம ஹீரோவை காணமே, அவன் இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தா தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருந்தவன் நேரா வில்லா இருக்கக்கூடிய அந்த பால்கனிக்கு முன்னாடி இருக்கிற மைதானத்துக்கே வந்து நிக்கிறான். இவனை பார்த்ததுமே நம்ம வில்லன் இங்க வந்ததுக்காக இவனுக்கு நன்றிலாம் சொல்லி கூடவே இவனை இங்க வர வைக்கிறதுக்காக ஹீரோயின வலுக்கட்டாயமா தூக்குனதுக்காக மன்னிப்புலாம் கேட்க, அவன் இப்படி டீசென்டா பேசினா நம்மால் கொஞ்சம் கூட யோசிக்காம யாழ ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு வில்லனை போட்டு கண்டபடி பச்சை பச்சையா திட்டுறான். ஆனா வில்லன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம நான் கண்டிப்பா அவளை விட்டுறேன், பட் அதுக்கு முன்னாடி இங்க நடக்க போற போட்டியில யாழ எதிர்த்து நீ சண்டை போட்டு ஜெயிச்சாகணும்னு சொல்ல இவனுக்கு ஆப்போனண்டா யார பிக்ஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் குணா செம கெத்தா அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்குறான். உள்ள வந்ததுமே லைட்டா சிலுப்பி உடம்ப பெருசாக்கிட்டு அந்த மாஸ்டர் கிளவி அந்த அபூர்வ சக்தியை உங்ககிட்ட தானே கொடுத்தா, இன்னைக்கு அதோட பவரை ஒரு கை பார்க்க போறேன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் சண்டைக்கு வெறிகுண்டு ரெடி ஆயிட்டு இருக்க, அந்த பக்கம் வில்லன் பணக்காரங்களை பார்த்து கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு நீங்க பந்தயத்தை ஆரம்பிக்கலாம்னு சொன்னதும் அவன் அவன் போட்டி போட்டுக்கிட்டு அந்த கூலிங் கிளாஸ் குணா மேல கோடிக்கணக்கான பணத்தை பந்தயமா கட்டுறாங்க. இந்த போட்டியோட முடிவு எப்படி வந்தாலுமே அதுல வில்லனுக்கு எந்த விதமான லாஸும் இல்ல, ஆனா இதுவே நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் குணாவை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா பணக்காரங்க பந்தயமா கட்டின மொத்த பணமும் இவனுக்கு தான் வந்து சேரும். சோ நடக்க போற சண்டையை பாக்குறதுக்காக இவனுமே கொஞ்சம் ஆர்வமா ரெடி ஆகும் போது அரக்க உலகத்தை ஓபன் பண்றதுக்காக ஒரு பயங்கரமான மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அதுக்கான வேலைகள் ஆல்மோஸ்ட் இப்ப முடிஞ்சிருச்சு போல. இவன் எதிர்பார்க்கிற அளவுக்கான ஒரு வார்ம் ஹோலை இப்ப கிரியேட் பண்ண முடியும்னு விஞ்ஞானிங்க கிட்ட இருந்து தகவல் வந்ததும் அதை கேட்டு பயபல பயங்கரமா குஷி ஆகிறான். அட் த சேம் டைம் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்த மிகப்பெரிய பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பள்ளத்துக்குள்ள இவன் உருவாக்கின அந்த மிஷின் பயங்கரமா மின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் குட்டிதாதான் நம்ம பொண்ணுங்களோட அந்த குட்டி சாத்தாங்கிட்ட மாடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்டரியே தோக்கடிச்ச அந்த கூலிங் கிளாஸ் குணா கூட ஒன் ஆன் ஒன் சண்டைக்கு ரெடியா இருக்கான். மாஸ்டரியே அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னா அவனோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க போறோம். அதுவும் அது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு அப்படிங்கிறதுனால நாம எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் அதுல இருக்கு. கூடவே மனுஷனா இருந்த இந்த கூலிங் கிளாஸ் எதனால இப்ப இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு யோகாயா மாறினா அப்படின்னு அவனுக்கான ஒரு தரமான பேக் ஸ்டோரிய சொல்லிருப்பாங்க. இதெல்லாத்துக்கு மேல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா அரக்க உலகத்தை ஓபன் பண்றதுக்காக வில்லன் ஒரு சேட்டை பண்ண போறான்ல, அதை பார்த்து நம்ம யமனே கடுப்பாகி ஆவிகள் உலகத்துல இருந்து பூமிக்கு வரப்போறாரு. அடுத்த பார்ட்டோட ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே அடிதடி ரத்தம்னு ஒரே கலவரமா தான் இருக்க போகுது. ஹீரோ மட்டும் இல்லாம நம்ம சிகப்ப மண்டகட்டு கூடவே நம்ம குட்டி தாதான்னு நாலு பேருமே சேர்ந்து அந்த கூலிங் கிளாஸ் கூட மோத போறாங்க. கலவரம்னா உங்க வீட்டு கலவரம் எங்க வீட்டு கலவரம் இல்லைங்க. சோ ஃபைனல் எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிக் மவுத்னு ஒரு தரமான கொரியன் சீரிஸ் பண்ண போறோம். அந்த சீரிஸோட ஒவ்வொரு எபிசோட்லயுமே கூஸ் பம்ப் மூமெண்ட் எல்லாம் ஏகப்பட்ட இடத்துல வச்சிருப்பாங்க. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டோம் போல, விட்டா இந்த இடத்துலயே அதோட கதையை ஸ்பாயிலர் பண்ணாலும் பண்ணிடுவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு வீடியோ நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், வியூஸ் ரொம்ப கம்மியா வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.